அமெரிக்கா இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது இன்ன பிற யூதர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் சமரசம் செய்து கொண்டு விட்டு கொடுத்து போனால் என்ன அவர்கள் நம்மை பொருந்திக்கொள்வார்களே என்று நினைக்கிறார்கள் ஆனால் யூதர்கள் நசாராக்களுடைய அந்த குரோதமான புத்தியை அல்லாஹு குரானில் தெளிவுபடுத்தி விட்டான் தர்லாது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் யூதர்களும் நசாராக்களும் ஒருபோதும் உங்களை திருப்தி அடைய மாட்டார்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் ஹத்தா தத்தபியம் இல்ல தொகும் அவங்க மார்க்கத்தை நீங்க போய் ஏத்துக்குங்க அப்பதான் அவர்கள் உங்களை திருப்தி அடைவாங்க முர்த்ததாய் வெளியே போனீங்கன்னா திருப்தி அடைவாங்க அது வரைக்கும் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இதான நிதர்சனம் அப்ப இவர்கள் என்ன புரிந்து கொள்ளணும் நாம என்ன வளைந்து கொடுத்தாலும் அவர்கள் நமக்கு கட்டுப்பட மாட்டாங்க அப்ப ஒரு கட்டத்தில் நாமெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா தான் அவங்க கட்டுப்படுவாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை தேவையில்லை என்றால் நாள் வரைக்கும் இந்த யூத நசாராக்கள் அவர்களுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றாத வரை நமக்கு அவர்கள் ஒத்து போக மாட்டார்கள் என்பது அல்லாது சொல்லுகிற வேத வார்த்தை அது உண்மையான வார்த்தை அவர்களை நம்ம பக்கம் இழுக்கவே முடியாது அவ்வளவு தெளிவாக அதில் நிற்கிறாங்க பொய்யான மார்க்கத்தில் இவ்வளவு உறுதிப்பாடாக இருக்கக்கூடியவனை விட உண்மை மார்க்கத்தில் நீ எப்படி இருக்கணும்